ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ பாண்டுரங்க விட்டலன் ஜனாபாய் கதை கேட்கலாமா? நீங்களாம் ரெடியா? ஓகே. ஜனாபாய் ஜனாபாய் அப்படின்னுட்டு பாண்டுரங்கன் மேலே அவ்வளோ விட்டலன் பக்தி, அப்படி ஒரு பக்தி. அந்த ஜனாபாய் என்னென்னா, ஒரு நாள் கோவிலுக்கு, விட்டலன் கோவிலுக்கு போகிறா. அது ஒரு கார்த்திகை மாதம் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு தேதியில் எல்லா ஊர்லேருந்தும் அவ்வளவு ஜனங்களும் நடந்து வருவாளாம். அந்த நாள்லலாம் அப்படி நடந்து தானே போகணும் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எல்லாரும் அப்படி நடந்து நடந்து அப்படி ஒரு கூட்டமாக வந்திருக்கா விட்டலன்னு இப்போ சேவிக்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்தபொழுது அந்த கோவிலில் நாமதேவர் அப்படிங்கிறவரும் வந்திருக்கார், ஜனாபாய் அப்படிங்கிறவளும் அங்கே அந்த கோவிலுக்கு வந்திருக்கா. அப்போது எல்லோரும் வந்து பாட்டு பாடுறதுன்னு பேர், அங்கே வந்து அபங்கம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த அபங்கத்தை பாடிண்டு விட்டலனை சேவிச்சுண்டு எல்லோரும் கையை தூக்கி இடுப்பில் கையை கட்டிண்டு ஆடிண்டு கையை தூக்கி தாளம் போட்டுண்டு இடுப்பில் கையை வச்சு ஆடிண்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் பக்தி ஸ்ரத்தையோடு எல்லாரும் ஆடிண்டு பாடிண்டு அபங்கம் பாடிண்டு இருக்காளாம். அப்படிலாம் இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் நாழி ஆயிடுத்து இருட்டிப்பு எடுத்து எல்லாரும் போயாச்சு. அப்போது இந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கே இருந்தாளாம். இவளும் ஆடிண்டு பாடிண்டு இருந்தாள். என்ன, விட்டலா எனக்கு நீ தான் அம்மா, நீ தான் அப்பா, எனக்கு பந்துக்களும் நீ தான், எனக்கு தோழனும் நீ தான், எல்லாமே நீ தான், அநாத ரக்ஷகா சரணாகத வச்சலா அப்படின்னு இவ்வளோ பாடின்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் கோவில்லாம் சாத்த போகிற நேரத்துக்கு பார்த்தா இந்த பொண்ணு மட்டும் அங்கே இருக்கா, சின்ன குழந்தை 5 வயசும். அப்போது நாமதேவர் கேட்குறாரா, அம்மா கோவில் சாத்தணும் வந்து, நீ மட்டும்தான் இருக்கே இங்கே, நீ வெளியில் வந்தால் தான் கோவில் சாத்த முடியும், வெளியில் போகணுமா அப்படிங்கிறாராம். நான் எங்கே போவேன், எனக்கு யார் இருக்கா, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, நான் எங்கே போவேன் அப்படின்னுட்டு அவ சொன்னாளாம். ஏம்மா உனக்கு யாருமே இல்லையா அப்படின்னுட்டு கேட்குறாரு நாமதேவர். யாருமே இல்லை எனக்கு, நான் எங்கே போவேன் அப்படிங்கிறா. சரி அப்போ நீ எங்கள் வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. சரி வரேன் அப்படின்றான். நீ வேலையெல்லாம் செய்வியாம்மா அப்படிங்கிறார். செய்வேன் நான் அப்படிங்கிறார். சரின்னு நாமதேவர் அவர் வீட்டுக்கு இவளை கூட்டிண்டு வந்துட்டார். கூட்டிண்டு வந்தால் இவா வீட்டில் இவர் ஒய்ஃபு அம்மா அப்பா இவருக்கு 4 குழந்தைகள் எல்லாரும் இருக்கா. அப்படி இருக்கிற பொழுது அந்த நாமதேவரோட அம்மா வந்து நான் ஒரு பொண்ணு குழந்தைய கூட்டின்னு வரதை பார்க்குறார் வீட்டுக்கு. இது யாருப்பா, இதன் நீ இந்த பொண்ணை நீ கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைம்மா இவளுக்கு யாருமே இல்லையா, இவ நம்ம வீட்டில் இருக்கட்டும், நம்ம கூட இருக்கட்டும், இவள் வந்து எல்லா வேலையும் செய்வாளாம், அதனால இருக்கட்டும் அப்படின்னா. அவள் அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வருது, இருந்தாலும் எல்லா வேலையும் செய்வா அப்படின்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு அவள் அம்மா ஏற்றுக்கிறா. அப்படி இருக்கிற போது அந்த பொண்ணும் சின்ன பொண்ணும் நெல் குத்தணும், மா வரைக்கணும், கோதுமை எல்லாம் குத்தி நெல் குத்துறது, கோதுமை குத்துறது, அதெல்லாம் பண்ணி அதெல்லாத்தையும் புடைச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணணும். அவளுக்கு சமைக்கணும், வீட்டில் இருக்கிற வீடு பெருக்கணும், மொழுகணும், எல்லா வேலையும் பண்ணணும் அவள் தான். ஆனால் அவள் வந்து எந்த வேலை பண்ணினாலும் அவளுக்கு அலுப்பே தெரியாதான். ஏன்னா பாண்டுரங்கனை பற்றி நினச்சிக்கிண்டு பாண்டுரங்கனை பற்றி பாடிண்டு இப்படியே தான் அவள் வேலை செய்வாளாம். அப்போ அவளுக்கு அந்த பெருமாள் வந்து அலுப்பு இல்லாமல் டயர்ட்னஸ் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துட்டுருக்கிற பொழுது நாமதேவர் ஒரு நாள் கோவிலுக்கு போகிற போது விட்டலன் உட்காந்து ஏதோ எழுதின்னு இருந்தான். இன்னும் விட்டலா நீ என்ன எழுதின்னு இருக்க? அப்போல்லாம் பெருமாள் கிட்ட எல்லாரும் பேசி எல்லாம் பண்ணுவா, பெருமாளும் பேசுவார். அந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையோடு அவ இருந்ததுனால. அப்போது என்ன எழுதின்னு இருக்க விட்டலா நீ அப்படின்னு கேட்டான். இல்லையே நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னாரான். நாமதேவரை பார்த்த உடனே எழுதின்னு இருக்கிற பேப்பரை டக்குன்னு பின்னால் மறைச்சி வச்சுட்டான். நான் விட்டலாம் மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். இல்லை நீ என்னமோ எழுதின்னு இருந்த காமினி அப்படின்னா.
இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்புறம் சரிப்போ நீ காமிக்க மாட்டே அப்படின்னுட்டு பிரதட்சிணம் பண்ணலான்ட்டு பிரதட்சிணம் பண்ணுறாராம். பிரதட்சிணம் பண்ணின்னு இருக்கும்போது பார்த்தா விட்டலன் பின்னாடி மறைச்சி வச்சுருந்தானே பேப்பர், அதை அவர் வாங்கி எடுத்து பார்த்து விட்டார். என்ன விட்டலா, நீ என்ன எழுதி வச்சுருக்க இப்படி அப்படின்னு கேட்டான். ஆமாம், அதில் அந்த அதில் பேப்பரில் என்ன எழுதியிருக்கான், அம்மா அப்பா சகோதரன் பந்து எல்லாம் நீ தான் விட்டலாம் எனக்கு. என் நான் வந்து இதை யாருக்கு யாரோட இருக்கேன், நான் எப்பவும் பாண்டரங்களோட தான் இருக்கேன் அப்படின்னுட்டு ஜனாபாய் விட்டலன் மேலே பாடுறது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சுருக்காராம் பாண்டரங்கன் விட்டலன். அப்போ நாமதேவர் கேட்டாராம், இதெல்லாம் என்ன பாட்டுன்னு எழுதி வச்சுருக்கே அப்படின்னாராம். ஆமாம், இதெல்லாம் ஜனாபாயோட பாட்டு தான், ஜனாபாய் தான் எப்பவும் பாடிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கா, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது, ஸ்கூலுக்கு போகலை, அதனால நான் தான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன் அவள் பாடுற பாட்டெல்லாம் அப்படின்னு சொன்னாராம் விட்டலன். ஆஹா, ஜனாபாய் வந்து பாடின்றிருக்கிறதெல்லாம் நீ எழுதிட்டுருக்கியா விட்டலா, ஆஹா பரவாயில்லையே, ஜனாபாய் கொடுத்து வச்சவ அவளுக்கு பரவாயில்ல, நீ இவ்வளவு இதெல்லாம் பண்ணின்னு இருக்க, அவளுக்கு யார் ஆள் இல்லையே அவளுக்கு எழுதுறதுக்கு அப்படின்னுட்டு பாண்டவருங்க, நான் அதனால தான் நானே எழுதினேன் அப்படின்னாலாம். நாமதேவருக்கு அவ்வளவு சந்தோஷமா, ஆகா நம்ம ஜனாபாய் பாடுற பாட்டெல்லாம் இங்கே விட்டலன் எழுதி வச்சுருக்கான், அபங்குன்னு பேர், அது எல்லாத்தையும் விட்டலன் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு நாமதேவருக்கும் ஒரே சந்தோஷம், விட்டலனுக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், விட்டலனும் சிரிச்சுக்கிறானா, ஜனாபாயோட பாட்டெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படி இருக்குருக்க. அதுக்கப்புறம் வந்து என்னது, ஒரு நாள் ஜனாபாய் வந்து அவ வீட்டில் மாட்டு சாணியில் வரட்டியெல்லாம் தட்டணும், அது உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கேலான்னு தெரியாது, சாணி எடுத்து வரட்டி தட்டி வைப்பா சுவத்தில், அந்த மாதிரி வரட்டி தட்டி வச்சுருக்கா. வரட்டி தட்டி வச்சுட்டு தானோ அதைத்தான் எடுத்து சமையலுக்கு வரட்டியெல்லாம் போட்டு விறகெல்லாம் போட்டு தானே அடுப்பு முட்டணும், அதுக்கு யூஸ் பண்ணிப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தா ஒரு நாள் வரட்டியெல்லாம் காணவே காணோம், என்னது இது வரட்டியெல்லாம் காணுமே அப்படின்னுட்டு ஒரே சத்தம் போடுறாளாம் ஜனாபாய். வரட்டியெல்லாம் யார் எடுத்தா, என் வரட்டியெல்லாம் காணவே காணோம், வரட்டியெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சத்தம் போடுறா. பக்கத்து வீட்டுக்காரே அங்கேருந்து வந்தாளாம். என்ன ஜனா, எதுக்கு நீ சத்தம் போட்டுருக்கே, எதுக்கு நீ கத்துற அப்படின்னாலாம். அவள் ஏற்கனவே இதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு டக்குன்னு இதெல்லாம் காது கேட்கும்ல, உடனே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரி. ஆமாம், என் விரட்டியெல்லாம் காணோம், யார் திருடினான்னு தெரியல, காணுமே அப்படின்னு. ஆமாம், ஓன் விரட்டியெல்லாம் யார் திருடப்போறா, ஓன் விரட்டியை வந்து திருடுறதுக்கு யார் வரா, யார் எடுக்கப்போறா உன்னோடதெல்லாம் அப்படின்னாலாம். அப்படியா, எங்கே நீ விரட்டி வச்சுருந்ததெல்லாம், உங்கள் வீட்டு விரட்டியெல்லாம் கொண்டு வா அப்படின்னாலாம் ஜனாபாய். சரின்னு அவள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாலும் எடுத்துட்டு வந்தா ஒன்று ஒன்றுத்தையும் உடைக்கிறாளாம். அந்த பக்கத்து வீட்டுக்காரி தட்டின விரட்டியெல்லாம் உடைச்சா அது பாட்டுக்கு சாதாரணமாக உடஞ்சி விட்றதாம். இதே ஜனாபாய் தட்டின விரட்டி அவள் திருடி வச்சுருக்காளோ இல்லையோ, அதெல்லாம் உடைக்கும்போது விட்டா விட்டா விட்டாலும் சத்தம் கேட்குறான். பத்தியா, இந்த விட்டல் விட்டல்னு சத்தம் கேட்குறதெல்லாம் நான் தட்டின விரட்டி, ஒன்றுமே சத்தம் இல்லாமல் இருக்கிற விரட்டியெல்லாம் உன்னோட விரட்டி, இதெல்லாம் நீ எடுத்து வச்சுன்னு இருக்க, நான் வந்து விட்டலனை நினச்சிக்கிண்டு தட்டுற விரட்டியெல்லாம் விட்டலை விட்டலன்னு சத்தம் கேட்குறது உடச்சா. இந்த மாதிரி விரட்டியைத்தான் நான் வந்து எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுவேன், அதை தான் இங்கே வர பக்தாளுக்கெல்லாம் அந்த சாப்பாட்டை தான் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இத்தனைக்கும் இவ ஏழையாக இருந்தால் கூட எப்போ பார்த்தாலும் விட்டலன் ஜபந்தான் இவளுக்கு, எப்போ பார்த்தாலும் விட்டலனையே நினச்சின்னு இருப்பாள். இப்போ இந்த மாதிரி நான் வந்து விட்டலனை நினச்சிட்டே இந்த விரட்டி தட்டுறது இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் விட்டலனுடைய சிந்தனை இருக்கும் அப்படின்னாலாம். அதுக்கு தான் ஒரு கதை ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு பெரிய செல்வந்தர், நல்ல வெல்டுடு, அவருக்கு வீட்டில் எல்லாமே தங்கத்தாலான பாத்திரங்கள், வெள்ளியிலான பாத்திரங்கள், ஸ்பூனு தங்கம், பாத்திரம் தங்கம், தட்டுகள் தங்கம், அந்த மாதிரி அவ்வளவு எல்லாமே தங்கத்தால் தான் இருக்குமாவா வீட்டில்.
அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணினா, ஒரு நாள் எல்லாத்தையும் வித்து புட்டு சன்னியாசியாக ஆக்கி இப்படி ராத்திரி ராத்திரி ராவோட ராவா இப்படி எல்லா இடத்துக்கும் வந்துட்டுருக்க. ராத்திரி ஆச்சுன்னா எங்கேயான ஏதான ஒரு வீட்டு திண்ணையில் படுத்துப்ப அந்த மாதிரி இருந்துட்டுருந்தார். அவருக்கு ஒரே தாகம் பசி, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி இருக்கிற போது ஒரு வீட்டுக்கிட்ட வரபோது சத்தம் கேட்குறது, என்னமோ சத்தம் கேட்குறது. சரி, இந்த வீட்டில் இருக்கிறவாள்லாம் தூங்கலை, இவாக்கிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிப்போம் அப்படின்னுட்டு அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறார். என்னன்னு உள்ளேந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டு என்னன்னு கேட்குறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், நான் இங்கே தண்ணி குடிச்சிட்டு ராத்திரி இந்த திண்ணையில் படுத்துட்டு காத்தால எழுந்து போயிடுறேன் நான் அப்படின்னு கேட்குறார். சரின்னு உள்ளே இருந்து என்ன பண்ணுறா, ஒரு வெள்ளி சொப்பில் தண்ணியை கொடுத்துட்டோம், இந்த தண்ணியை குடிச்சிட்டு சொம்பையும் நீரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீயே வச்சுக்கோ இந்த தண்ணி சொம்பையும் அப்படின்ட்டாங்க. நல்லது, நம்ம தண்ணி கேட்டால் வெள்ளிச்சொம்பை கொடுத்துட்டு நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறாளே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு தண்ணி பூரா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டார். குடித்ததுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு, சரி இந்த சொம்பை நம்மளே வச்சுட்டு வருவோம் அப்படின்னு அவருக்கு நினச்சாராம். அப்புறம் ஒரு அடுத்த நிமிஷமே, சி நம்ம வீட்டில் இருந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் நம்ம வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம், இந்த வெள்ளி சம்பை போய் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு நினச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளேருந்து ஒரே சத்தமாக திருடன் 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 அப்படின்னு. அப்புறம் தான் இவர் நினச்சாராம், ஓ நமக்கு தண்ணி கொடுத்தது திருடம் போல இருக்கு, சரி இந்த வெள்ளி சொம்போ அவன் எடுத்துட்டு போட்டு மீதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலான்ட்டு நினச்சிட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருந்தாரான். சி இந்த ஒரு சொம்பு தண்ணி குடித்ததுக்கே திருடம் கொடுத்ததுனால நமக்கு திருட்டு புத்தி வந்ததே, இதை வந்து நம்ம இனிமே இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்புறம் நினச்சிட்டு அந்த சொம்பை அங்கேயே வச்சுட்டாராம். எதுக்குன்னா, நம்ம நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறா அப்படின்னா கூட அவ சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கணும், பகவத் சிந்தனையாக இருக்கணும். அப்படி இருந்து அவகிட்ட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்லதாக நடக்கும். கெட்ட எண்ணத்தோட கெட்ட வழியில் சம்பாதிச்ச காசுகளோ பொருளையோ நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கும் கெட்ட புத்தி வந்துடும். அதுக்கு தான் இந்த கதை. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் ராத்திரி மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, ஜனாபாயா எல்லா வீட்டில் எல்லா இடமும் தண்ணியாக போகிறது, அந்த தண்ணி எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருக்கான். இடி மின்னல் மழை கொட்டுறது இருட்டு, அப்படி இருக்கிற பொழுது இந்த இவா வீட்டு சுவர் வந்து நல்லா விரிசல் விட்டு விழுந்து போகிற நேரமாக இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தா விடிஞ்சு விழுந்துட போகிறதே சுவர் அப்படின்னு நினச்சுட்டு பார்க்குறா, அங்கே ஒருத்தர் மேலே துணியை மூடி துணியால் தலையை மூஞ்சி எல்லாம் மூடிண்டு அங்கே நிற்கிறாராம். இது யார் அது இங்கே நிற்கிறது அப்படின்னு ஜனாபாய் பார்த்து போய் பார்க்குறாளாம். அந்த போத்தின்ற இந்த துணியை எடுத்து பார்த்தா நல்லா வைர கிரீடமும் குண்டலமும் காதுக்கு குண்டலம் கௌஸ்துப மாலை வனமாலை பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் கட்டின்னு ஜெக ஜோதியாக நிற்கிறத பார்த்தா, விட்டலன் விட்டலா நீயா வந்து நிற்கிற, உலகமே உன்கிட்ட இருக்கு, ஜெகத் ரட்சகன் நீ, ஜெகத்துக்கே நீ தான், இந்த ஜெகமே உன்னோடது, அப்படி இருக்கிற நீ வந்து எதுக்குப்பா இந்த மாதிரி நிற்கிற, இந்த மழையில் இருட்டு மழை இடி மின்னல் இப்படி நனைஞ்சுட்டு நிற்கிறியே நீ அப்படின்னாலாம். உடனே அங்கேருந்து நாமதேவரை கூப்பிட்டாலாம். நாமதேவர் வந்து பார்த்தா இது யார் இப்படி அப்படின்னு அவர் பார்க்குறாராம். அவர் பார்த்தா அவருக்கும் அதே மாதிரி காட்சி கொடுக்குறாரு, நல்லா கிரீடம் வனமாலி வைடூரியத்தோட பெருமாள் வைஜெயந்தி மாலை அப்புறம் எல் அப்படியே அவ்வளவு ஜுவல்ஸும் போட்டுண்டு காதுக்கு கொண்டலாம் எல்லாத்தையும் போட்டுண்டு கங்கணமெல்லாம் போட்டுண்டு அப்படியே விட்டலன்னு காட்சி கொடுக்குறானாம். அப்புறம் பார்த்தா என்னத்துக்கு விட்டலா நீ இப்படி வந்து நிற்கிற மழையில நனைஞ்சுண்டு அப்படின்னு கேட்குறாரு அவரும். உன் வீட்டு சுவர் விழுந்துட போகிறதேன்னு தான் நான் வந்து நின்று பிடிச்சின்ருக்கேன் அப்படின்னாராம். ஏன்பா நீ இப்படி வந்து பண்ணின்னு இருக்க, மழையில நனைஞ்சுண்டு இருட்டு இடி மின்னலாக இருக்கேப்பா அப்படிங்கிறார் அவரும். ஆமாம், நீ எல்லாம் எனக்கு எவ்வளோ கைங்கரியம் பண்ணுற, நானும் உனக்கு பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த கைங்கரியம் பண்ணினேன்னா
இப்போ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாராம் வீட்டெல்லாம். அப்போது அவளுக்கெல்லாம் மனசுக்குள்ளே, அப்பா வீட்டெல்லாம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கியப்பா, ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம், நீ இப்படி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, வா வா விட்டலா, ஈரத்தோடு இருக்கேன் நீ, வா வா தொடச்சி விட்றேன் அப்படின்ட்டு விட்டலானுக்கு எல்லாத்தையும் தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணி நாழி ஆயிடுத்து, சரி நீ வா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொன்னாலும், சரின்னு விட்டலான் வந்து சரி சாப்பிட வரேன், நீங்களாமும் நாமதேவர் எல்லாரும் வந்து உட்காந்தா தான் நானும் சாப்பிடுவேன் அப்படின்னாலும், சரி நாமதேவர் வீட்டில் இருக்கிற எல்லாருமா வந்து உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுருக்கா, ஜனாபாய் தானே பரிமாறணும், ஜனாபாய் எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்காளாம், தினமும் ஜனாபாய் தான் பரிமாறுவா, ஆனால் ஜனாபாய்க்கு தினம் சாதாரணமாக பரிமாறிட்டு விட்டுருவாளாம், ஆனால் இன்னைக்கு பாண்டுரங்கன் கூட உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுருக்கா, நம்ம பாண்டுரங்கனோட சாப்பிட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம். அப்போது எல்லோரும் சாப்பிட்டு எழுந்து போயாச்சு, எல்லா விலையும் முடிஞ்சுது, இவன் மீதி எல்லாருக்கும் போட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதைத்தான் ஜனாபா எடுத்து சாப்பிடுவான். அந்த மாதிரி சாப்பிட்ற போது எல்லாத்தையும் வழித்து எடுத்து சாப்பிட்றதுக்கு போகிறா, அப்போது கதவை தட்டுற சத்தம் கேட்குறதுன்னு போய் கதவை திறந்தா விட்டலை நிற்கிறானா, சரி வா விட்டலா, என்ன இப்போ தானே போன நீ வந்திருக்கியே அப்படின்னுட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பண்ணிட்டாளாம். சரி ஜனாபாய், எனக்கு சாப்பிட ஏதானும் இருந்தால் கூட அப்படின்னு கேட்டாராம். என்னது இப்போ தானே நீ சாப்பிட்டுட்டு போன, அதுக்குள்ளே எப்படி உனக்கு பசிக்கும் அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ சாப்பிட ஏதானும் கூடு அப்படின்னா, எல்லாம் தீந்து போச்சு விட்டலா, இப்போ எல்லாத்தையும் வழித்து போட்டு நான் அதைத்தான் இப்போ சாப்பிடலாம்னு நினச்சேன் அப்படின்னலாம். அப்படியா கொண்டா கொண்டா அப்படின்னுட்டு அந்த வழித்து வச்சுருக்கிற மிச்சம் ஈதாரி எல்லாத்தையும் எடுத்து பாண்டுரங்கன் ஜனாபாய்க்கு ஊட்டி விட்டாரான். ஏன்னா அவன் நினைச்சாலோ இல்லையோ நம்ம பாண்டுரங்கனோட சாப்பிட முடியல அப்படின்னு ஜனாபாய்க்கு ஊட்டி விட்டானான். ஜனாபாய் பாண்டுரங்கனுக்கு ஊட்டி விட்டான். ரெண்டு பேரும் மாற்றி ஒத்தர் பாண்டுரங்கனும் ஜனாபாயும் ஊட்டி விட்டுக்கிறானான். பெருமாளை நினச்சிக்கிண்டே எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கா. பெருமாளோட உட்காந்து நம்ம சாப்பிட முடியலையே விட்டாலோன்னு நினச்ச உடனே பெருமாள் உடனே வந்து ஜனாபாய்க்கு தானே வந்து ஊட்டி விட்டு, எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை நீ சொன்னையோ இல்லையோ பாப்பாரு, எல்லாமே நானே இருந்து உனக்கு எல்லாத்தையும் ஊட்டி விடுறேன் அப்படின்னு விட்டு சொல்லி விட்டலன் எல்லாத்தையும் ஊட்டி விட்டானா. மா சந்தோஷமான சந்தோஷம் பாண்டுரங்கனுக்கும், ஜனாபாய்க்கு அதை விட சந்தோஷம், பெறுறான் பாண்டுரங்கனே நமக்கு ஊட்டி விடுறான் அப்படின்னு. உடனே பாண்டுரங்கா, நீ பாட்டுக்கும் இங்கே உட்காந்துருக்கேன், நான் பாட்டுக்கும் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கேனே, கார்த்தால பக்தாள்லாம் வந்துடுவோம், அவளுக்கெல்லாம் நான் சமைக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னாலும், சரி இருந்தால் என்ன நான் உனக்கு சேர்ந்து செஞ்சு தரேன் வேலையை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடனே அந்த பாண்டுரங்கன் வந்துட்டு ஜனாபாய்கிட்ட ஊட்டி விட்டுட்டும் பாண்டுரங்கன் கோவிலுக்கு போயிட்டானோ. போனால் காத்தால எல்லாரும் இந்த சந்திரபாகா நதியில் தான் அங்கே குளிக்கணும், சந்திரபாகா நதியில் குளிச்சுட்டு எல்லாரும் வந்தாச்சு. பார்த்தா பாண்டுரங்கனுக்கு எல்லாம் சுப்ரபாதம் பாடின்னு இருக்காளாம். ராம் ராம கிருஷ்ண கோவிந்த பாண்டுரங்க, ராம கிருஷ்ண கோவிந்த பாண்டுரங்க, ராமகிருஷ்ண கோவிந்த பாண்டுரங்கான்னு அவள்லாம் பாண்டுரங்கனை பற்றி பாடி சுப்ரபாதம் பண்ணி எழுப்பின்னு இருக்காளாம். அப்படி இருக்கிற பொழுது சுப்ரபாதம் பாடிட்டு கதவை திறந்தா, கோவில் கதவை திறக்கிறாளாம், பாண்டுரங்கன் கிழிஞ்ச வஸ்திரங்களை போட்டுன்னு இருக்கானா, கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டுண்டு, காதில் குண்டலம் இல்லை, கழுத்தில் வைஜெயந்தி மாலா இல்லை, கையில் கங்கணம் இல்லை, எல்லாரும் என்னது இது எல்லாம் என்ன ஆச்சு, கிரீடம் கிரீடம் ஒன்றுமே இல்லையே, வெறும் கந்தலை கட்டின்னு உட்காந்துருக்கியே பாண்டுரங்க அப்படின்னு நினச்சாலாம். ஆமாம், இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஜனாபாயோட ட்ரெஸ்ஸுன்னா அப்போ ஜனாபாய் திருடின்னு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளாம் எல்லாரும். அப்போ எல்லாருக்கும் ஜனாபாய் மேலே சந்தேகம் வந்துடுத்து, ஜனாபாய் மேலே சந்தேகம் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்து ஜனாபாயை பிடிச்சி திட்டி கிட்டி திருடிட்ட கிருடிட்ட பாண்டுரங்கன்கிட்ட இருக்கிற அத்தனையும் நீ திருடின்ட்ட அப்படின்னு எல்லோரும் திட்டுறானா, நாமதேவர் வாசலில் வந்து எல்லோரும் திட்டுறானா,
ஜனாபாய் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து பாண்டுரங்கன் போட்டுருக்கான், இவ தான் திருடிட்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறான். உன்னை வந்து சிறையில் அடைக்க போகிறேன் அப்படிங்கிறாளாம், கழுமரத்தில் ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறாளாம். என்னது, நான் ஏன் திருடுறேன், நான் ஒன்றும் திருடலையே, அந்த பாண்டுரங்கன்னா போட்டு விட்டான் அவ்வளோதானே தவிர்த்து நான் திருடவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாளாம் அவன். இல்லை இல்லை, நீ தான் திருடியிருக்க, இந்த பாண்டுரங்கன் கிட்ட பக்தனாக இருந்துட்டோம், பெருமாள் கிட்ட நம்ம பக்தாலாக இருந்துட்டோம்னா என்ன வேணாலும் பண்ணுவான் பாண்டுரங்கன், நமக்கு அவ்வளவு உபகாரமும் பண்ணுவான், நம்மளை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படி பண்ணுவான் உபகாரம். அந்த மாதிரி தான் இந்த ஜனாபாய்க்கு பண்ணியிருக்கான். உடனே எல்லாரும் கழுமரத்தில் ஏற்றணுங்கிறாளாம், சிறையில் தள்ளணுங்கிறாளாம். என்ன எதுக்கு சிறையில் போடணும், எல் பாண்டுரங்கனை சிறையில் போடுங்கோ அப்படின்னாலாம். பாண்டுரங்கன் சிறையில் போடணுமா, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறா எல்லாரும். ஆமாம், நீ வந்து பாண்டுரங்கனோட இதெல்லாம் திருடின்னு வந்திருக்க, பாண்டுரங்கன் எதுக்கு சிறையில் போடணுங்கிற நீ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, பாண்டுரங்கனை ஒவ்வொரு மனுஷாளுடைய மனசுலையும் சிறை பிடிச்சி வையுங்கோ அப்படின்னு சொல்கிறேனா அப்படின்னாலாம். அப்படி பெருமாள் கிட்ட பக்தாலாக எல்லாருமே இருங்கோ, நீங்களும் பெருமாளை சிறை பிடிச்சிக்கோங்க நீங்க அப்படின்னாலாம். அப்போ பெருமாளை எல்லாரும் மனசுங்கிற சிறையில் அடைச்சிக்கோங்கோ அப்படின்னாலாம். அந்த கழுமரத்தில் ஏற்ற போறேன்னு சொன்ன உடனே அந்த கழுமரமெல்லாம் அப்படியே எரிஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு பக்தையவ பாண்டுரங்கன் கிட்ட விட்டலன் பக்தை அந்த மாதிரி இருந்ததுனால தான் பாண்டுரங்கன் அவ்வளவு ஹெல்ப்பு எப்போ பார்த்தாலும் பாண்டுரங்கனையே நினச்சிட்டு ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு பாண்டுரங்கன் அபங்கத்தை சொல்லிகிட்டே ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே பாண்டுரங்கன் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கும் ஜனாபாயோட பாட்டுக்கள் அபங்கம் அப்படிங்கிற இதில் எல்லா இடத்துலையும் ஜனாபாயோட அபங்கமும் நாமதேவர் அபங்கமும் இன்றைக்கி உலக பிரசித்தமாக இருக்குது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் நம்ம பொய் சொல்லாமல் எந்த காரியத்தையுமே பெருமாளை நினைச்சுட்டு பண்ணினோம் அப்படின்னால் நமக்கு விட்டாலன் பெருமாள் வேறு எம்பெருமான் எமக்கு எல்லா வித ஹெல்ப்பும் பண்ணுவான். அதுதான் நம்ம இப்போ இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஜனாபாய் மாதிரி ஒரு அவ்வளவு பக்தை, அவ்வளவு பக்தான பக்தை நம்மளும் இருந்தோம் அப்படின்னா நமக்கும் எல்லா சௌபாகியங்களையும் பெருமாள் தருவார் அப்படிங்கிறது தான் இந்த பக்த ஜனாபாயோட சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா குட்டீஸ்?